வெல்கம் டு அம்மா மருத்துவம். சுண்டைக்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகளை ஒழிக்க உபயோகிக்கப்படுகிறது. சுண்டைக்காயின் இலைகள், வேர், கனி, முழு தாவரமும் மருத்துவ குணம் உடையது. இலைகள் இரத்த கசிவினை தடுக்கக்கூடியவை. கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகின்றன. ஜீரணத்தன்மை கொண்டது. சுண்டைக்காயை எடுத்துக்கொள்வதால் எந்த நோய்களை சரிப்படுத்தும் என பார்க்கலாம். சுண்டைக்காயில் புரதம், கால்சியம், இரும்புச்சத்து அதிகம் நிறைந்துள்ளன. இதனால் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை வாரம் இருமுறை சமைத்து சாப்பிட்டால் உடல் சோர்வு நீங்கும். சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாகுபவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாரம் 3 முறை சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறிவிடும். அல்சர் மற்றும் வயிற்றுப்புண் ஆறும். வயிற்றின் உட்புற சுவர்கள் பலமடையும். முற்றின சுண்டைக்காயை இடித்து மோரில் போட்டு ஊற வைத்து வெயிலில் காய வைத்து வற்றல் குழம்பாக்கி சாப்பிடலாம். குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். கபம் மற்றும் காச நோயாளிகளுக்கு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் நீங்கும். மேலும் மார்பு சளி, தொண்டைக்கட்டு போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணியாகும். ஆஸ்துமா, காச நோயாளிகள் இதனை அருந்தி வந்தால் பாதிப்பு குறையும். நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைவருக்கும் வயதாகும் காலத்தில் எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும். சுண்டைக்காயில் கால்சியம் சத்து சற்று அதிகம் உள்ளது. சுண்டைக்காய் குழம்பு வைத்து சாப்பிடுவதால் நமது எலும்புகள் வலிமையடையும், உறுதியும் அடையும்.